ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மக்னதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். காலை பொழுதுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து ஆரம்பிப்போம். நிர்விக்னம் குருமே தேவ, விக்னங்கள் இல்லாத இன்றைய பொழுது எனக்கு மாறணும். எல்லா விக்னத்தையும் போகக்கூடிய இறைவன் என் கூட நிற்கணும், எனக்கு துணை வரணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செயல்களோட இன்றைய தினத்தை நம்ம ஆரம்பிப்போம். இறைவன் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவாள். அந்த நடைபெறுத்துறதுக்கு எத்தனை ராசி நட்சத்திரம் உதவிகரமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதாவது காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்த உடனே இந்த நட்சத்திரம் சூரியனுக்கு உதவி செய்கிறது, இந்த திதி சூரியனுக்கு உதவி செய்கிறது, இந்த நல்ல நேரம் சூரியனுக்கு உதவி செய்கிறது. நல்ல நேரம் இல்லாத எதிர்மறையான ராகுகால யமகண்டம், அந்த நேரத்தை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னுடைய ராசி நட்சத்திரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைய நட்சத்திரம் என்ன பலன் கொடுக்கறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியணும்னா நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். அடுத்து பஞ்சாங்க குறிப்பு 13/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் புரட்டாசி மாதம் 26 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை 9:18 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி பௌர்ணமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சந்தான கோபால விரத பூஜைன்னே சொல்லுவாங்க. சந்தான கோபால விரத பூஜை, யாரெல்லாம் குழந்தை வரம் எதிர்பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமி அன்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோமதி பூஜைன்னு சொல்லுவாள், அதுவும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி வென்றவாளுக்கு செல்வம் செறிவெழுப்பு அதிகரிக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு மோக்ஷ தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். சில பேர் புதிய காரியம் பண்ணுவா, சில பேர் பண்ண மாட்டா. அதற்கு தகுந்தாப்புல நம்ம காரியங்கள் என்ன என்று சரிபார்ப்பது நல்லது பௌர்ணமி அன்னைக்கு. ஆக பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபடுறவா நிறைய பேர் இருந்துருப்பா, அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கிய ஸ்நானம்னு சொல்லுவா, அதாவது சுவாமிகிட்ட வச்சு மூலிகை எடுத்து போட்டு அதன் மூலமாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? சரி, அதை பற்றி ஒரு நாள் ஆன்மீகத்தவள் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் பௌர்ணமி அன்று விரதத்தை மேற்கொண்டு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பூஜை, சத்தியநாராயண விரதம், அதுமாதிரி பார்வதி பரமேஸ்வர பூஜை யாரெல்லாம் மேற்கொள்கிறாளோ அவளுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் 9:18 வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சுபமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி இருக்கிறது சிறப்பு. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், மகாவிஷ்ணுவுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதும் தன்வந்திரி பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தாச்சு. இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசிக்கு இன்னைக்கு பக்திமயமான நாள், நினச்ச காரியங்கள்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தில் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும். அதாவது ஒரு சாஸ்திரம் சொல்கிறது, நீங்கள் 3 நாள் ஸ்ரத்தையாக பக்தியாக மடியாக ஆச்சாரமாக பூஜை பண்ணலன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பலன் கொடுத்துருமா. அதே மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தால் அது எத்தனை வருஷத்துக்கு நல்லதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மேற்கொண்டு பண்ணிட்டால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சொந்த பந்தத்தை போய் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். பல்வேறு காரணங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் வெற்றியடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பவர்கள் ஒரு புதிய ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடிவரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, சில நினைச்ச காரியங்கள்லாம் தடங்கள் ஆகுமே நம்ம நினைச்சுட்டு இருப்போம், ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்.
சக்ஸஸ் ஆனதுக்குள்ள அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான விஷயங்கள்லாம் பெரிய பெரிய மனிதர்களை சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய சில முறைகளை கடைபிடித்து உங்களுடைய தொழில் அதை நீங்கள் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பால் சம்பந்தமான பண்ணை வச்சுன்னு இருக்கிறவா, அதேமாதிரி பால் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டேஷனரி சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூலு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தமாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பின்னாட்களில் பெரிய அளவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, வரவுகள் தேடி வரத்துக்குள்ளான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த காரியத்தை ஆரம்பிப்போம், அதில் சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கள் வந்து நம்ம வேறு விஷயத்தை நோக்கி செயல்படுவோம், அது உங்களுக்கு லாபகரமாக மாற வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியத்தை தரும். அதுமாதிரி குழந்தைகளை யார்ட்டையாக நம்பி விடுறது, நீ பார்த்துக்கோ, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. அவள் வெளியில் போயிட்டு வர வரைக்கும், அல்லது நீங்கள் எங்கேயோ வெளியூர் பொருளை கூடவே கூட்டின்னு போகிறது தவறே கிடையாதுன்னு சொல்கிறேன். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் அதிகரித்து வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முன்னேற்றமான விஷயத்தை நோக்கி செயல்படுறதுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்க, வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுடைய பேச்சில் எல்லா காரியமும் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம வெறித்தனமாக எடுத்து செய்வோம், அந்த காரியத்தை நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே கோபம் வந்து அதை விட்டுட்டு வரதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் என்ன தப்பு, என்ன சரி பண்ணல, எதை நம்ம கற்றுக்கணும், எதை கற்றுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைத்து கொடுக்கும். உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் அத்தனை விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது, எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்கள் ஆபத்தையும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி தரும். ஆன்சைட் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்துன்னு இருக்கவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துலேருந்து நான் வேறு இடம் மாறணும், வேறு ஊருக்கு மாறணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நிறைவான நாள், சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்வேன். அதாவது யாராலும் முடியாத சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யக்கூடியதா, சங்கீதம் படித்தவா, டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி கலை ஆர்வத்தோட சில விஷயங்கள்லாம் கற்றுன்னு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்குவா, டிராயிங் படிச்சுட்டு இருக்கோம், வீட்டிலேருந்தே ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன் இருக்கும். அதனால் ஹாபி கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸின் மூலமாக குருவுக்கு பெருமை சேர்த்த அளவுக்கு இருந்துருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். குறிப்பாக பெண்களுக்கு வீட்டிலேருந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, ரொம்ப நாள் பிரிந்து இருந்தவா இன்னைக்கு ஒன்று சேர்றதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு ஆதரவு, குடும்ப பிரச்சனையாகவே இருந்துருக்கு, அதுலேருந்து மாற்றங்கள் வரும். அம்மாவுக்கு இவருக்கு ஆகிறதே இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட ஒற்றுமை சேர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணம் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மூலமாக சில பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஏற்படுத்திட்டு இருக்கும், அதை கண்டுக்காமல் நீங்கள் வேலை செஞ்சிட்டாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் புதிய காரியங்களை ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திர நட்சத்திரத்துலேயும் மேலும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன், யாராவது வந்து குழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதை மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது மற்ற ஆட்களை, அதாவது இதுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பழகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் மருத்துவமனையில் மருத்துவத்துக்காக சிகிச்சை எடுத்துட்டுருப்பாள், எப்போ வீடு திரும்பணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாளுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா துளாராசி என்பவர்களுக்கு எடுத்த முடிவு நிச்சயம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அலைச்சல் நிறையா இருந்துருக்கும்.
இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா அலைச்சல் நிறையா இருக்கும். நம்ம ஒருத்தர் தேடி போகிறோம், நம்பிக்கையாக ஒரு காரியம் பண்ணுறோம், அவன் அந்த காரியத்தை தவிர்த்து நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது, இல்லை உங்ககிட்ட பொய் சொல்கிறா, உடனே அது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஏன் இப்படி பொய் சொல்கிறா, நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா பிறரை நம்பினாதான ஒரு காரியத்தை நம்ம பண்ண முடிகிறது, அந்த காரியத்தை செதுக்க முடியுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அந்த காரியத்தை எடுத்து பண்ணலாம், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கூடி வரும். துளாராசி என்பர்களுக்கு கம்பெனி நடத்துகிட்டு இருக்கவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. எதிரிகளை ஒழித்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களை, சில நேரத்தில் இறக்க குணம் அப்படிங்கிறது நல்லதுக்கு, சில நேரம் அது அப்படியே கெட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். இறக்கப்பட்டு நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணுவோம், சிலர்கிட்ட இப்படி இறக்கமாக பேசினோம் அப்படின்னு சொன்னாலே, நம்மக்கிட்ட இருக்க குறைபாடுகள் சொன்னாலே அவள் பணம் கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் சில பாடுகள் செயல்படுவாள். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துன்னு இருக்கணும். ஏதாவது நீங்கள் யாருக்காக உதவி செய்யணும், ஆழம் அறிந்து தான் நம்ம காலைய வைக்கணும்னு சொல்லுவாள். அவளுக்கு உதவி செய்கிறதுனால கவனமாக பண்ணணும், ஏதாவது உதவி செய்து அவங்க அதை பழகிடப்படாது. அதனால் அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, பிரத்யாராக இருந்தாலும் சரி, அதில் கவனத்தோடு செயல்படுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விச்சிராசி என்பவர்களுக்கு பணம் சேமிப்பு கூடுதலாக இன்றைய தினத்தில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. இதனத்தில் நிறைய விஷயங்களை கடைபிடிப்பில் விடாது உழைச்சி சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டு இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் அதை கற்றுண்டு இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு, நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவளுக்கு, வாய்ப்புகள் தேடினவாளுக்கு வாய்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்குண்டான இருக்கும். ஒரு படம் எடுத்துகிட்டேன் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருவேன், இல்லைனா நான் சம்பாத்தியத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் காரி வெற்றி ஆயிரும். வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அப்பப்போ என் ஜாதகம் இதுக்கு சரியாகாதோ, நான் இதுக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அப்பப்போ தோணும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்களை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், சில கெட்ட விஷயங்கள் இவா மூலமாக நான் கற்றுக்கிட்டப்பா அப்பா இதன் மூலமாக இனிமேல் போவே கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் திருமண காரியங்களும் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி நேர்கள், ஆரோக்கியமான நாள். இந்த தினத்தில் எல்லா காரியங்களிலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு செயல்படுறதோ, அது மாதிரி எவ்வளவு கட்டது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் நம்மளுக்குள்ள கூடி வந்திருக்கும். முந்திக்கு இப்போதைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இன்றைக்கி அமோகமான வெற்றி அடைய முடியாதாக இருக்கும். மனசில் நினைக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் அப்படியே நடக்கும் பொழுது, ஐயோ கெட்டது நடக்கவே கூடாது, நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. பரீட்சையில் படிச்சுட்டேன் ஆனால் தோல்வி ஆகிடுத்து, திருப்பி ஜெயிப்பேனா, திருப்பியும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அமோகமான பலன்கள், திருமண காரியங்கள் கூடி வரும். அப்பப்போ கணவன் மனைவி கூட சின்ன சின்ன போட்டிகள், சின்ன சின்ன கோபங்கள் வரும், அது கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேர்களே, நன்மை தரக்கூடிய நன்மையான நாள் இன்றைய தினத்தில். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியாது. மனைவிக்கு கணவருடைய கஷ்டமோ குழந்தையோட கஷ்டப்படுறதோ அது ஒரு பெரிய பாரமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷனில் தனக்கு இல்லாத மற்றவாளை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ள நிறைய யோசனைகள் நமக்கு ஒரு பெரிய பாரமாக, அதனால் நிறையா சிந்தனை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம குழம்பு மற்றவாளையும் குழம்பையும் விட்டுறப்படாது, அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த தினத்தில் குழந்தைகளோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, கணவரோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, மனைவியோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, குடும்பத்தாரோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாங்கிற விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். பெரிய பெரிய வியாபாரத்தில் ஒப்பந்தம் போடுறதும் கையெழுத்து விடுறதும் கூட்டுத் தொழில் பண்ணுறதும் உங்களுக்கு அமோகமான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு கும்பராசி என்பவர்களை
மேலும் மேலும் செல்வத்தில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசினியர்களே, நிறைய தொல்லைகள் அப்பப்போ வந்து அந்த தொல்லையை தாண்டி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய சில கவலைகள்லாம் போகும். நம்மளுடைய காரியம் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது. பிறருக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற சூழ்நிலைகள் அப்பப்போ மாறி வரும். இதுலேருந்து மாறி வரத்துக்கு தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றி தரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம அக்ஷய பாத்திரம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் தினம் தினம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். செல்வத்தை அருளக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரத்தை 1, 2, 3 இப்படி அழகாக குறிப்பாக இதை பிரிச்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தோடைய குறிப்பு 4 நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மி பொருந்திய அந்த குடமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த அஷ்டலக்ஷ்மி பொருந்திய குடம் அல்லது சின்ன சொம்பா, உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ காப்பரில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதே வெள்ளியில் வாங்கிக்கலாம், தங்கம் இருக்கிற வாழ்க்கை தங்கத்தில் வாங்கிக்கலாம். சரி, இன்றைக்கி அந்த அக்ஷய பாத்திரத்தை நம்ம வந்து வாங்கிட்டோம் அல்லது ஆற்றுல இருந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுப்போங்க. அதை வந்து செல்வத்தை பெருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி அந்த குறிப்பு 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பசு அப்படின்னு சொல்லக்கூடியது தெய்வத்தினுடைய சாநித்தியம் பெற்றது இல்லையா. இந்த பசுவினுடைய சாநித்தியம் பார்த்துட்டோம்னா அது ஏராளமாக பல மந்திரங்கள்லையும் பல சூத்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பசுவுக்கு பின்ன மகாலட்சுமி இருக்காள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பசுவுக்கு பின்னாடி வாழ்கிட்ட குங்குமார்ச்சனை பண்ணணும். அந்த குங்குமார்ச்சனை அஷ்டோத்திரத்தை வாத்தியாரை வச்சு குங்குமார்ச்சனை பண்ண, அந்த குங்குமார்ச்சனை பண்ணத்தை அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த சொம்புல அதுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் காசு, ஓம் அக்னேயே நமக இந்திராய நமக மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி உள்ள காசு அல்லது ஆபரணத்தை போட்டு அந்த ஆபரணத்து மேலே மாவளையை வச்சு ஒரு தேங்காயை வச்சுக்கணும். தூபம் தசாங்கம் காமிச்சுக்கிறது. அஷ்டலக்ஷ்மிக்கு முழுக்க சந்தனம் குங்குமம் எடுக்கிறது. தினம் தினம் பார்த்துட்டேன்னா அந்த குங்குமத்தை லேசாக எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தினம் தினமும் அதில் காசில் நினைக்கணும். மனசில் ஒரு பெரிய ஒரு சபதம் விட்டு இந்த குடத்தை நான் நிறைச்சே தீருவேன், மகாலட்சுமி பூர்ணத்துவமாக எனக்கிட்ட நிறைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அதை சுவாமிகிட்ட வச்சு தினம் அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி வீட்டு இருக்கக்கூடிய அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு, அதில் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. அதில் பசுமாட்டுக்கு பின்னாடி அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த குங்குமத்தை உள்ளே போட்டு அதில் காசு போட்டு ஆபரணத்தை போட்டு மேலே மாவளை வச்சு தேங்காய் மஞ்சள் தேங்காயை வச்சு அதுக்கு தூப தீப நைவேத்தியம் தீபாரணம் காமிக்கிறது அந்த அக்ஷயம் போல பெருகக்கூடிய இந்த மகாலட்சுமியினுடைய சொம்பு விசேஷகரமான சொம்பாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு செல்வத்தை பெருக்கக்கூடிய குறிப்பு 4 நம்ம பார்த்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோகம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். நன்றி, வணக்கம்.